மார்னிங். G7 மீட்டிங் வந்து ஜெர்மனியில் நடக்குது. அதில் வந்து இந்தியா வந்து ஸ்பெஷல் இன்வைட்டியாக கூப்பிட்ருக்கனால நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே போயிருக்காரு. அங்கே அந்த மீட்டிங்கில் வந்து ஸ்பீச் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா க்ளீன் டெக்னாலஜியில் வந்து அந்த G7 கண்ட்ரிஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர். அதை முடிச்சுட்டு யூஏஇ கூட பைலேட்ரல் சம்மிட் நடக்குது, அதுக்காக போயிருக்காங்க. யூஏஇ வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸை தவிர G7 கண்ட்ரிஸில் யூஎஸ் அமெரிக்காவை தவிர மற்ற கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட் பண்ணாத அளவுக்கு இந்தியாவில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 2021 மட்டும் யூஏஇ வந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸ் அந்த ரெண்டு கண்ட்ரிஸ் சேர்ந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணதோட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க பிக்கர் இன்வெஸ்டர் இன் இண்டியான்னு சொல்கிறாங்க 2021. அப்போ அந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம கோஆபரேஷன் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்கிறப்ப இந்த பயோலேட்டர் சம்மிட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. 48th G7 மீட்டிங் நடந்துச்சு, அதில் தான் ஸ்பெஷல் இன்வைட்டியாக இந்தியா கலந்துக்குச்சு சொல்கிறாங்க. அடுத்து யூஏஇ கூட ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் கூட மீட்டிங் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, பைலேட்ரல் மீட்டிங்கு. அதிக லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட் மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்லேயும் யூஏஇ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து அதிகமாக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறது பார்த்திங்கன்னா யூஏஇலேருந்து வராங்க. அங்கேருந்து தான் நமக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பாயிண்டே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யூஏஇ பார்த்திங்கன்னா G7 கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரிஸுமே நம்ம கூட ஒரு பைலேட்ரல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அது வந்து யாருமே சைன் பண்ணல G7 கண்ட்ரிஸ் கூட, ஆனால் அந்த யூஏஇ சைன் பண்ணியிருக்காங்கிற அப்போ அது அவங்களோட கோஆப்ரேஷன் வந்து நம்ம எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்தியா யூஏஇ சினர்ஜின்னு பார்க்குறப்ப இப்போ லாஸ்ட் 7 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் 4 தடவை வந்து யூஏஇக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 6 மீட்டிங் வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லாஸ்ட் 7 இயர்ஸில். அப்போ நமக்கும் அந்த யூஏஇ கண்ட்ரிக்கும் வந்து கோஆப்ரேஷன் வந்து எந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டையும் இதில் சொல்லியிருக்காங்க. 1971 வந்து யூஏஇ வந்து ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் அவங்களோட டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் பெரிய லெவலில் இருக்கிறப்ப அந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்து கோஆப்ரேஷன் வச்சுக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. பேண்டமிக் டைம்லேயும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையலை, அவங்க வந்து நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பாயிண்டே சொல்லியிருக்காங்க. யூஏயோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் சையத் இல்லை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கூட அந்த அவார்டு கொடுத்தாங்களா, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு ஆஃப் யூஏன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் ஆஃப் சையத் அவார்டும் கொடுத்தாங்க. அது மூலமாகவும் அவங்க வந்து கோஆப்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க இந்தியா கூட அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் ஏரியான்னு பார்க்குறப்ப யூஏஇ கண்ட்ரிஸ் கூட பக்கத்தில் இருக்க அந்த ப்ராப்ளமான கண்ட்ரிஸ் இஸ்ரேல் அவங்க கூட இப்போ வந்து யூஏஇ வந்து நிறையா டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க. அவங்களும் கோஆப்ரேஷன் வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட பண்ணிட்டு வரப்ப அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குங்கிறப்ப நம்மளும் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட சேர்றது ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்கறே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்ப்போம், தேங்க்யூ.